திரு ஜி கே வாசன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தற்போது அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அந்த மேஜிக் சின்ன கை கொடுக்காது. அதிகபட்சம் நான் சொல்றது 15,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா 20,000 ஓட்டு வாங்க, 20,000 ஓட்டு வாங்கினா 25,000, 25,000 வாங்கினதுனா 30,000. வெற்றி இது வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் கொடுக்காது. இது நான் வந்து ஏதோ கால்புணர்ச்சியில சொல்லலை. அங்கே இருக்கிற நிலைமைய நண்பர்கள், பொதுமக்கள், எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லுவாங்க. தொடர்ந்து அதிமுகவே பாஜக வந்து நகர்த்துது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? 2017 ஏப்ரல்லேருந்து டெல்லி தானே அதிமுகவை இயக்குது, அது உண்மை தானே? அதுக்கு இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை இயக்குதான்னு கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆர்கே நகர் மாதிரி ஈரோடு இடைத்தரது ஏதாச்சும் மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஈரோட்டில் போய் சொல்லிட்டே. அதாவது மத்தியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கு பெறும். ஒரு அணிலை போல பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பணியில் நாங்கள் செயல்படுவோம். இதற்கு வாய்ப்பு இல்லைன்னா தனியாக நிற்கக்கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கு. பல புகார் வந்திருக்கு. அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா, ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து தொலைக்காட்சியிலாம் பார்த்தா, தேர்தலில் தள்ளி தான் போடணும். ஆனால் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரத்துக்கு கூட போக உடம்புறாங்க. சீமானம் அவர் பேசுனா போய் கல்லு விட்டு அடிக்கிறாங்க, அவர் வந்து பேசுறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, நேற்று எலெக்ஷன் கமிஷனே டைரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு சமூகத்தை பற்றி அவர் பேசுனதுக்காக, அதை நான் அவர் பேசுனதையும் நான் பார்க்கல. நேற்று தொலைக்காட்சியில் நைட்டு பார்த்தேன். இதை மாதிரி அவர் மேலே பலதரப்பு குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சீமான, அதெல்லாம் ஜாக்கிரதையாக பேசணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பு இடைத்தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது